See part 77 12th business maths exercise 2.7 question number 15. Actually in the video already upload panninda but adha chinna mistake irundhanaala adha delete pannittu idha thirumba eduthiruken. Idhula vandu we are considering root of 2x square plus 4x plus 1. Idhula vandu 2 vandu common eduthuken. So after taking 2 common in the first rendu term la indha x ku pakkathula varra coefficient irukkuya adhula paadhi eduthukalam. அப்படி எடுக்கிறப்ப ஒரு பிளஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் எப்படி வந்ததுன்னா இங்கே டூ இருக்கு இல்லையா இந்த டூவில் வந்து ஹாஃப் ஆஃப் தட் வி ஆர் டேக்கிங். அப்போ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸில் அப்படியே நம்ம ப்ராக்கெட் போட்டு எழுதணும் அப்படின்னா இங்கே டூ ப்ராக்கெட் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஒரு பிளஸ் ஒன் இங்கே ஒரு ஆஃப் விட்டுட்டேன் இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் ஆஃப் வந்து இருக்குது. ஸோ மைனஸ் ஒன் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஆஃப் இந்த டூ காமனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆஃப் அப்படிங்கிறப்போ இங்கே மைனஸ் ஆஃப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த டூ வந்து உள்ளே கொண்டு போய்க்க. ஸோ ரூட் ஆஃப் தென் டூ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இந்த இடத்துல ஒன் பை டூ வி ஆர் டேக்கிங் டூ ரெண்டுக்குமே உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஒன்னை எப்படி எழுதிக்கலாம் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டேர்மை நம்ம ஸ்கொயர்ட் ஃபார்ம்னு எழுதணும். இது இருக்கு இல்லையா இந்த டோட்டலாக ஒரே ப்ராக்கெட்டில் ஸ்கொயர்ட் ஃபார்ம்னு எழுதணும். அப்போ நம்ம டூவை எப்படி எழுதலாம் ரூட் டூ ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரூட் ஆஃப் இங்கே ரூட் டூ போட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர். இப்போ இது நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வி நோ ஒன் ஃபார்ம்லா இன்டகிரல் ஆஃப் இந்த இடத்துல எம் எழுதிக்க உள்ள எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் இந்த இடத்துல ஒரு எம் இருக்குது அதை நல்லா நோட் பண்ணிக்க. இந்த எம் இருக்குது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்டகிரல் ஆஃப் தென் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தென் டி ஆஃப் எம்எக்ஸ் இந்த எம்மை வந்து இங்கே கொண்டு வந்துடணும். ஏன் அப்படி கொண்டு வரேன்னா இப்போ நமக்கு எக்ஸில் இங்கே டிஎக்ஸ்னு இருந்தால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ டி ஆஃப் எம்எக்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எம்எக்ஸ் இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எம்எக்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதாவது இங்கே எக்ஸ்னால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எம்எக்ஸ்னால் எம்எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த வே இப்போ இதுக்கு இதுக்குரிய அந்த ஃபார்முலா எக்ஸ் பை டூ பட் இந்த இடத்துல என்ன இருக்குது எம்எக்ஸ் பை டூ தென் ரூட் ஆஃப் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் வர்றதுனால இங்கே மைனஸ் வரும். ஸோ ஏ ஸ்கொயர்டு பை டூ தென் லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும் எம்எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஆக்சுவலாக இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ஏற்கனவே நீங்கள் முன்னாண்ட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இல்லாட்டியும் கூட இப்போ இந்த ஃபார்முலா நான் இந்த பக்கம் காமிக்கிறேன். இந்த ஃபார்முலா தான் இங்கே வந்து எம் இருக்குது எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இது அப்படியே பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா தான் நான் அந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். ஸோ இங்கே எம் வரப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே டி ஆஃப் எக்ஸில் கண்டிப்பாக எம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கொஸ்டினை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ இங்கே இங்கே ரூட் டூ இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ரூட் டூ வரப்போ நமக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ரூட் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே எப்படி எம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு எம் வந்து வேணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது ரூட் டூ. ஸோ எம்எக்ஸ் அப்படிங்கிறது ரூட் டூ ப்ராக்கெட் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் வருது இல்லையா அது வந்து நம்ம எழுதிக்கு போகிறோம். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ரூட் டூ தென் இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது ரூட் ஆஃப் ரூட் எக்ஸ் ரூட் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்
இதை எப்படி எழுதிக்கணும், டோட்டலாக ஹோல் ஸ்கொயர் அது கொஞ்சம் கவனமாக எழுதணும். தென் மைனஸ் ஒன் ஸ்கொயர், இந்த இடத்துல இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோ. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடு போயிட்டு இந்த எம் வந்து இங்கே இருக்குது, இங்கே டிஎக்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல இன்டகிரல் வந்து போட்டுட்டோம். இப்போ இந்த ரூட்டு எங்கே போயிடணும், இந்த பக்கம் எப்படி எம்மை இங்கே எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி இந்த ரூட்டுவை இங்கே கொண்டு வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆஃபு தென் இன்டகிரல் ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது ரூட்டு இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த டோட்டலாக சேர்த்து ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் ஒன் ஸ்கொயர். இந்த இடத்துல இங்கே இடையில நான் கொஞ்சம் கீழே எழுதுகிறேன் டி ஆஃப் ரூட் டூ எக்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல டி ஆஃப் ரூட் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதாவது இந்த ரூட்டு இங்கே இருந்தது இல்லையா, இந்த ரூட்டுவை நம்ம இந்த இடத்துல நம்ம ஷிஃப்ட் பண்ணி இங்கே இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த டி ஆஃப் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே ரூட் டூ எக்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல ரூட் டூ ப்ராக்கெட் திஸ் ஒன் இஸ் கம்மிங். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதுக்குரிய ஃபார்முலா எப்படி எழுதிக்குவோம், ஒன் பை ரூட் டூ அங்கே ஏற்கனவே இருக்குது, தென் எம்எக்ஸ் எம்எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன எடுத்துக்கணும் ரூட் டூ ப்ராக்கெட் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த இடத்துல நம்மக்கிட்ட எம் அப்படிங்கிற இடத்துல ரூட் டூ, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு எம்எக்ஸ் பை டூவா, ஸோ எம்எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் இது இந்த கொஸ்டினிவே அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணுறப்ப நமக்கு இந்த கொஸ்டின் தான் நமக்கு இது இருக்கும். எது இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரும் மைனஸ் வரும், மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் பை டூ. ஏ என்ன, ஏ ஈக்குவல் டு ஹியர் ஒன், ஏ ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ ஒன் ஸ்கொயர்ட் பை டூ தென் லாக் ஆஃப் எம்எக்ஸ். ஸோ ரூட் டூ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ் இங்கேயும் அப்படி தான் அந்த கொஸ்டினிவே அப்படி எழுதிக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன். நேரத்தில் வந்து இதை எழுதுவோம், பட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப திரும்ப கண்டிப்பாக அந்த கொஸ்டின் தான் நமக்கு கிடைக்கும், அதனால் அதை அப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரூட் டூவை உள்ளே கொண்டு போவோம். ஸோ ஒன் பை ரூட் டூ தென் ரூட் டூ பை டூ தென் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் இந்த இடத்துல ஒன் பை டூ. இந்த ரூட் டூவை நம்ம இங்கே எப்படி எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் கொண்டு வரோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடுச்சு ரூட் டூ அப்படின்னு வந்துடுச்சு, இந்த ரூட் டூவை வி ஆர் டேக்கிங் இன்சைட். ஸோ இந்த ரூட் டூ இங்கே வந்த மாதிரி இங்கேயும் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துடுறோம். தென் லாக் ஆஃப் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கிறோம், இதில் நோ சேஞ்ச் அட் ஆல். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல அந்த ப்ளஸ் சி அப்படிங்கிறத மறக்காமட்டோம். ஸோ இது என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை. நமக்கு புக்கில் வந்து ஆன்சர் வந்து நமக்கு ஒன் பை ஃபோர்னு இருக்குது, அதை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ரூட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்குவோம் இன்டூ ரூட் டூ பை ரூட் டூ போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம், டைம் ஆகுது இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இது ஒரு ஆன்சருக்காக நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம். ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ இஸ் டூ இன்ட்டு டூ. ஸோ ரூட் டூ பை ஃபோர் இந்த இடத்துல என்ன இருக்குது லாக் ஆஃப் ரூட் டூ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ் சி. வி வாண்ட் டு செக் த ஆன்சர். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இங்கே இருக்குது கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ, ஸோ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ தென் திஸ் ஒன். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரூட் டூ பை ஃபோர் இல்லையா, மைனஸ் ரூட் டூ பை ஃபோர். ஸோ மைனஸ் ரூட் டூ பை ஃபோர் லாக் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. கொஞ்சம் இது பெரிய சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். எம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணினா ஈஸியாக இருக்கும்.